இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பாத்தறலாம். கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் ஆகி கீழ விழுந்து மண்டை பொளந்து மண்டையில ஸ்டிட்ச் போட நிலைமைக்கு போயிருச்சு. 10 டேஸ் கழிச்சு அந்த ஸ்டிட்ச் பிரிச்சுக்க சொன்னாங்க. சோ அதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். அதனாலும் பாத்தீங்கன்னா சம வலி, படுக்க முடியல, எந்திரிக்க முடியல, தலை செய்ய முடியல, தலை குளிக்க முடியல. அப்படியே ரோஷன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லஞ்ச் நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு இருந்தான். நான் பாத்தீங்கன்னா குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு ரெடி ஆயிட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்பிள் தான் போட்டுருந்தாங்க. மண்டையை எந்த அளவு பொளந்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஸ்டாப்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா போடுறது ரொம்ப ஈஸின்னு டாக்டர்ஸ் போட்டு விட்டுருவாங்க. பட் நமக்கு தான் குத்திக்கிட்டே இருக்கும். என்னதான் ஜாலியா கிளம்பிட்டாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கும்ல, ஐயோ என்ன ஆக போறோமோ அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி பயந்துட்டே தான் போயிட்டு இருந்தேன். திருச்சியில இருக்க தீபன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருந்தேன் ஸ்டிச் ரிமூவ் பண்ண. Many hours later. நான் தாங்க ரொம்ப பயந்துட்டேன். வழியே இல்லைங்க, ஜாலியா இருந்துச்சுங்க, அப்பெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பாத்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க போல இருக்கு அந்த ஸ்டாப்பிள். ரிமூவ் பண்றதுக்குள்ள உயிரே போயிருச்சு. அப்படியே ரோஷனுக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன் பத்தி விசாரிக்க வந்தோம். என்னதான் வந்து மண்டபத்து கடந்தாலும் அக்கா அக்கா தானே. ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த பெல்ல அமுத்தி அமுத்தி விளையாண்டுட்டு ஒரு காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்